வணக்கம் பாரி. வணக்கம். 2 நாளைக்கு முன்னால் ஆம்பூர் தொகுதி விண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் கோடாரியை எடுத்துக்கொண்டு அங்கு வாக்கு கேட்டுச் சென்ற நாம் தமிழர் தொண்டர்களை தாக்க முற்பட்டுள்ளார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீர்கள்? உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கும் பொழுது எல்லா கட்சிகளும் வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்பது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வாக்கு கேட்கும்போது அங்கே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சார்ந்த பகுதிகளில் போயிட்டு பிரச்சாரம் செய்து எங்கள் கட்சிக்கு வாக்குப்படுங்க, எங்களுக்கு வாக்குப்படுங்க, நாங்கள் எல்லாம் சரியாக பண்ணுவோம் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது என்பது ஒரு இயல்பான ஒரு ஜனநாயக தன்மையில் இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த ஜனநாயக தன்மையுடைய நடைமுறையை பின்பற்றி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவங்க ஒவ்வொரு பகுதியாக போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. அதில் இளைஞர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல இந்த ஆம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய விண்ணமங்கலம்ங்கிற பகுதியை சார்ந்த இடத்துல போயிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள். அப்படி அங்கே வாக்குச்சாவடியில் இருக்கிற வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியை சார்ந்த விஜி என்ற திமுக பிரமுகர், அவர் திமுக கட்சியை சார்ந்தவர், அவர் டிஷர்ட் போட்டிருக்காரு. அந்த டிஷர்ட்டில் திமுகவுடைய சின்னம் இருக்கிறது. தன்னை திமுகக்காரர் என்று தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இங்கே வந்தால் அவங்கள வந்து வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல்களை விடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோடாரியை தூக்கிட்டு வந்து அவங்கள வெட்டுறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் கெட்ட கெட்ட வசை சொற்களால் அங்கே சென்றவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை மிகவும் வசை சொற்களை சொல்லி திட்டுறாரு. இதெல்லாமே அங்கே போன வாக்கு சேகரிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இதில் மொபைலில் பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் வந்து வெட்ட வரும்போது தடுக்கிறாங்க. அப்போ அந்த பசங்க வந்து கொஞ்சம் ஓடி போகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காட்சிகள்லாம் அவ்வாறே பதிவாகி இருக்கிறது. அப்போ இதில் என்னென்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுக இந்த தேர்தலில் வரும் பொழுதே முன்பாகவே நாம் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள்லாம் கணித்து சொன்னது, அவங்க வந்து 10 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது பெருவாரியான அந்த ரவுடிசம் என்ற ஒரு கோட்பாடு என்பது திமுக ஆட்சியில் எப்பவுமே தலைவரித்து ஆடக்கூடிய ஒரு விஷயம்தான். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்ங்கிற அந்த ஒரு கல்ச்சர் வந்து வரும். அது அதிமுக அரசில் அது குறைக்கப்படும் எப்பவுமே. அந்த திமுக அரசில் அது கொஞ்சம் கொடிக்கட்டி பறக்கும். அப்போ அது அதெல்லாம் இருக்காது. இந்த நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பக்குவப்பட்ட தொண்டர்களை வைத்திருக்கிறோம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் மிக பக்குவமானவர்கள். அவர்கள் வந்து அரசியலே அரசியலாக தான் செய்வாங்க, மாறாக வன்முறையாக செய்ய மாட்டாங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஊடகத்தில் திமுக வந்து நாங்கள் ரொம்ப நல்லவர்கள்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதில் நம்ம பார்க்கும் பொழுது நடுவில் ஒன்று நடந்தது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரே நாளில் அம்மா உணவகத்தை அடித்து ஒரு கூட்டம் வந்து உடைத்தது திமுகவை சார்ந்தவர்கள். அப்போ அம்மா உணவகத்தை அடித்து உடைத்தவர்கள் மீது எதிர்ப்பு அலை டக்குன்னு ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த பிரச்சனை வரும் பொழுது மக்கள்லாம் டக்குன்னு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டோடனே திமுகவும் தாங்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி இது கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா தவறு செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும். திமுக அரசு உடனே அது ரியாக்ட் பண்ணது ஓகே. ஆனால் அவங்க வந்து ஒரு 4 பேர் தடிகிடிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரசாங்க சொத்தை வந்து அடித்து உடைத்தார்கள். அங்கே யாருக்கும் உயிர் சேதமோ இல்லை உயிருக்கான இது மிரட்டலோ கொலை மிரட்டலோ விடுக்கப்படலை. மாறாக அங்கே போய் உடைச்சாங்க, ஒரு பொருளை போய் உடைச்சாங்க கோபத்தில். அவங்கள நீங்கள் கைது பண்ணி குண்டாஸ் வரைக்கும் கொண்டு போகிறோன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிமார்களை வெட்டுவதற்கு ஒருத்தர் கோடாரியை தூக்கிட்டு வராரு. இது கொலை முயற்சி வழக்கு. 307 கேஸ் போடணும் அவங்க மேலே. அந்த விஜய் என்ற நபர் மீது 307 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் இந்நேரம் நீங்கள். ஆனால் ஏன் பண்ணலை? 2 நாள் ஆச்சு. ஒரு ஆயுதம், ஒரு கொலை ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் வெட்டுறதுக்கு வராரு. அங்கே ஊர் மக்கள் தடுத்துருக்காங்க. இப்போ வெட்டியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? வெட்டியிருந்தானாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ணியிருப்பீங்க? வெட்டுறதுக்கு முயற்சிக்கிறது தான் 307 கொலை முயற்சி வழக்கு. அந்த கொலை முயற்சி வழக்கு அவர் மேலே பதிவு செய்யணும். 2வது, ஆபாச சொற்களை சொல்லி ஒரு தனி மனிதரை திட்டுவது வந்து சட்டப்படி குற்றமானது. அது பொதுத்தளத்தில் திட்டியிருக்கிறாரு, அது ஆதாரங்கள் இருக்கிறது. வெட்ட வர்றது கோடாரியை தூக்கிட்டு வந்திருக்காரு, ஆதாரம் இருக்கிறது. வெட்டிருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு, ஆதாரம் இருக்கிறது. கொலை மிரட்டல் வழக்கு அவர் மேலே பதிவு செய்யலாம். கொலை முயற்சி வழக்கு அது அவர் மேலே பதிவு செய்யலாம். இது எல்லாத்தையும் தொகுத்து குண்டாஸ் வரைக்கும் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் 2 நாட்களாக ஆகியும் அந்த நபர் குறிப்பிட்ட நபர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பது எதனால்? காவல்துறை என்ன பண்ணுது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை உடனே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாமா? அது கொலை முயற்சி தானே அது. அப்போ இதுதான் ரவுடிசத்திற்கு திமுக துணை போகுதா திரும்ப? ஒரு கேள்வி. இது ரவுடிசம். இது ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெட்ட வரேன் குத்த வரேன்னு சொல்கிறது, இது வந்து அரசியலுக்கு அநாகரிகமான செயல். அப்போ இந்த ஒரு செயலை திமுக அரசு செய்கிறது என்றால், அதை வந்து அவர் செய்த நபரை வந்து கைது செய்யாமல் அவரை பாதுகாக்கிறது என்றால்,
இது எப்படி நம்ம கருத முடியும்? இது வந்து திமுக அந்த குற்றச்செயலுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ இங்கே நம்ம இங்கே திராவிட தரப்பில் பார்ப்போம், இணையதளத்தில் யாராவது நாம் தமிழருக்கு யாருனே தெரியாத நபர்கள் யாராவது அவச்சொல்லி சொல்லி சொல்லிட்டா, பாருங்கள் பெண்களை திட்டிட்டாங்க, ஆண்களை திட்டிட்டாங்க, எங்களை திட்டிட்டாங்க, நாங்கள் மூத்த முதிர்ந்த உதிர்ந்த திராவிட சிந்தனையாளர்கள் எங்களெல்லாம் இப்படி அவச்சொல்லி சொல்லி திட்டுறாங்க, இதுதான் நாகரிகமா? இப்படி போயிட்டு உங்கள் தம்பிமார்கள் யாருனே தெரியாது, அது ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தர் ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து இதை திட்டிருப்பாங்க, அதுக்கு உடனே தம்பிமார்களை வளர்ப்பு செறிவிலே சீமான் அவர்கள் தம்பிமார்களை வளர்க்கலை ஒழுங்கா, இங்கே தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து இவங்கெல்லாம் ஃபாசிசத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள், ஃபாசிஸ்டுகள், ஃபாசிசத்திற்கு நாம் எதிராக நிற்க வேண்டும், இப்படிலாம் பல பேர் சுப வீரபாண்டியன் அவர்கள்லாம் வந்து அவ்வளோ கோபம் இது பெருக்க அவ்வளோ ஒரு கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருந்தார். எப்படி இப்படி பேசலாம்? இது அநாகரிகம் இல்லையா? இங்கே என்ன நடந்திருக்குது? வாக்கு கேட்க சென்ற நீங்கள் கட்சி கொள்கை இதெல்லாம் விட்டுருங்க, அந்த நபர் திமுக நபரும் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை, அவர் ஒரு சாமானியர், இவ போய் வாக்கு கேட்க போனவர் ஒரு சாமானியர், வாக்கு கேட்க போன இடத்துல உங்களுக்கு வாக்கு போட விருப்பம் இல்லை, நீங்கள் என்ன சொல்லணும்? ஒன்றா எங்களுக்கு நாங்கள் வாக்கு போட விருப்பம் இல்லைங்க, நீங்கள் போங்க, முடிஞ்சு போச்சு, உங்கள் கட்சிக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேங்க, நான் திமுக தொண்டங்க, திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்துவேங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அங்கே என்ன வருது? இவங்க வாக்கு கேட்டு போகிறாங்க, நீங்கள் திமுகக்காரர், திமுக நம்புறாள், நான் வாக்கு போட விருப்பம் இல்லைங்க, முடிஞ்சிருது. இதில் எந்த ஒரு வன்முறைக்குமான தேவையில்லை. நீ இந்த தெருவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறக்கு அந்த தெருவை கட்டினவனாவே அந்த ஆள், இந்த தெருவுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறக்கு இது என்ன தீண்டாமை இல்லையா? இது பிராமணர்கள் ஒரு காலத்தில் செஞ்சப்போ ஐயோ தீண்டாமை தீண்டாமை, ஒரு தெருவுக்குள்ள ஒருத்தர் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஏதாவது ஒரு ஏதாவது சமூகம் எங்கேயாவது இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே தீண்டாமை தீண்டாமை, தெருவுக்குள்ள வரலான்னு வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லிடலாம்? கோபம் பொங்க வரீங்கல்ல திராவிட இயக்கத்தவர்கள், இன்னைக்கு இதை சொல்கிறாரு. அப்போ இது என்ன, திமுக வந்து ஆதிக்க சாதி வெறியர் கூட்டம்னு சொல்லலாமா, இல்லை ஆதிக்க புத்தி கொண்ட தீண்டாமை போதிக்கக்கூடிய பிராமண அடிவெடிகள்னு சொல்லலாமா, என்ன சொல்லலாம்? ஒரு தெருக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு ஒரு சக மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய அதிகாரம் என்பது இந்த தனிப்பட்ட விஜி என்ற இந்த ரவுடிக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? திமுக சட்டையை போட்டுக்கிட்டா, திமுக கொடியை தாங்கி ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டா, யார் வரக்கூடாது வரணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் வந்துடுதா? துறையாயிடுறார் அவர். எவ்வளோ ஒரு தவறான நடவடிக்கை! இதை கண்டித்து திராவிட இயக்கத்தவர்கள் திமுகக்காரங்க என்ன பதிவு பண்ணீங்க? கைது செய்ய சொல்ல வேண்டாமா? காவல்துறை கைது செய்யாமல் தாமதிக்கும் போது நீங்கள் வந்து முன்னாடி நின்றுக்க வேண்டாமா? இது ஃபாசிச போக்கு, இது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்னு சொல்ல வேண்டாமா? தமிழ் தேசியவாதிகள் ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க கூட கைது பண்ணுறீங்க பிடிச்சி. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு நபர் ஒரு ஆயுதத்தை எடுத்து வெட்ட வந்திருக்கிறாரு, கோடாரி எடுத்து வெட்ட வந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் தாமதம் நடந்திருந்தா அங்கே வெட்டு நடந்திருக்கும், ரத்த களரி ஆயிருக்கும். அங்கே பொதுமக்கள் இருந்தனால அவங்க தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. என்ன காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? நீங்கள் உடனே பேச வேண்டாமா? தமிழ் தேசியவாதிகள் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய கருத்துக்களே வந்து இது ஃபாசிச கருத்து, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அது எப்படி, அது எப்படி நீங்கள் மட்டும்தான் பேசலாம், எப்படி அது, அதெல்லாம் சாத்தியப்படாது. இப்போ இந்த நபர் பண்ணுறது என்ன? இதுதான் திராவிடம், இதுதான் திமுக. நீங்கள் சும்மா மேடைகளில் பேசுறது தான் நீங்கள் உண்மை முகமா? உங்களுக்கு ஒரு வக்ர முகம் வச்சுருக்கீங்களே, உங்கள் தெருவுக்குள்ளே நுழைந்து வாக்கு கேட்பதற்கு நீங்கள் அனுமதிப்பதில்லை, இது எவ்வளோ பெரிய தீண்டாமை! இதை பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, வந்துடுவானுங்க வரிசைக்கு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு வந்து சொல்கிறது அவங்க எப்படி இருந்தாலும் அது இப்படிலாம் பேசக்கூடாது, அது பண்ண கூட. இப்போ எவனுமே பேசுகிறாங்களா? இந்த வெட்டியிருந்தா என்ன பேசியிருப்பீங்க? அங்கே வெட்டி அந்த நபருக்கு, அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால், இல்லை உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? வெட்ட வந்த நபரை வந்து கைதும் பண்ணலை, நடவடிக்கையும் எடுக்கலை, அதை பற்றியே பேசலை. அப்போ இது எவ்வளோ பெரிய அநாகரிக செயல், எவ்வளோ பெரிய அநீதி! இப்படி தான் வாக்கு வாங்கிட்டு இருக்கீங்களா? ஊரில் ரவுடிகளை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர், ஏன்னா பல செய்திகள் வருகிறது, ரவுடிசம் வந்து திரும்ப உருவாக்கப்படுகிறது, வளர்கிறதுன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே கட்ட பஞ்சாயத்து, அங்கங்கே நில அபகரிப்பு, இதெல்லாம் அங்கே பேச்சுவார்த்தையாக போய்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா தமிழக அரசு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி திமுக பேரை சொல்லி ஒரு ரவுடி அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், ஒரு ரவுடி யாரையும் அங்கே வாக்கு கேட்கக்கூடாமல் வெட்டுறதில் ஈடுபடுறான், கொலை முயற்சியில் ஈடுபடுறான், அந்த ரவுடியை திமுக அரசு உடனடியாக கைது செஞ்சதுன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும். நீங்கள் எங்கள் பேரை சொல்லிட்டு ரவுடிசம் நாங்கள் வளர்க்கலை, எங்கள் பேரை சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த விஜி போன்ற, இந்த ஆம்பூர் பகுதியை சார்ந்த விஜி போன்ற ரவுடிகளை
கோடாரி விஜய் என்று பெயர் கொண்ட இந்த ரவுடி கோடாரி விஜயை உடனடியாக காவல்துறை கைது செஞ்சிருக்கே பாருங்கன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா நின்றுக்கணும். 2 நாட்களா வழக்கு பதிவு பண்ணல, ஒன்றும் இல்லாமல் அமைதி காக்கிறது என்ன நோக்கம்? அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம், ரவுடிசத்தை கையாளுவோம் அப்படிங்கிறதானே. இது எப்படி ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தும் தமிழகத்தில்? ஒரு கட்சியின் மீது நீங்கள் ரவுடிசத்தை ஏவும் பொழுது இது எப்படி என்ன மாதிரியான அமைதி சூழலை உருவாக்கும்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த நபரை கைது செய்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும், திமுக எடுக்க வேண்டும். அப்புறம் அந்த நாம் அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஆதரவு தெரிவித்து பேசி கொண்டிருப்பவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுங்க, பேசி இது சரியா, இந்த மாதிரி நடைமுறைகள் வந்து எந்த கட்சியும் செயல்படக்கூடாது. இப்போ இதே பிஜேபி செஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பீங்க? திமுகக்காரர் ஒருத்தர் போய் வாக்கு கேட்க போகிறாரு, எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை ஈடுபடுதா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க? திமுககாரர்கள் எப்படி பொங்கியிருப்பீங்க? ஆனால் திமுககாரர் அதை செய்யும் பொழுது அதை பொங்க மாட்டோம் அப்படின்னா வெளிப்படையாக நீங்கள் வந்து அம்பலப்படுறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்து வெளிப்படையாக அம்பலப்பட்டு போகுது. உடனடியாக கைது செய்து ஒரு நேர்மையான ஆட்சியாளர் நாங்கள் எந்த பாகுபாடும் பார்க்கல, ஏன்னா இந்த நபர் மீது என்னென்ன மாதிரி சட்டங்கள் பதிவு செய்யலாம், கொலை முயற்சி 307 வழக்கு பதிவு செய்யலாம், அடுத்து அவச்சொல்லும் ஆபாச சொல்லியும் பேசி ஒரு நபரை திட்டுவதற்கு அதற்கு ஒரு வழக்கு இருக்கு, அதையும் பதிவு செய்யலாம். அதாவது இயல்பாக நடக்க ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை இது. வாக்கு கேட்க சென்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குண்டாஸ் வரைக்கும் இவர்கள் மீது பதிவு செய்யலாம். தமிழ் தேசியவாதிகள் எப்படா சிக்குவானுங்க, அவங்க மேலே எப்படா குண்டாஸ் போடலான்னு வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி கொலையாளிகள் மூலியம் இந்த கொலையை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் மீது குண்டாஸ் பண்ணுங்க, இந்த ரவுடிகளை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள், கிள்ளி எறியாமல் விட்டால் இவர்கள் நாளைக்கு யாராவது ஒருத்தங்களை வெட்டி சாய்ப்பாங்க, வீழ்த்துவாங்க, கொலை செய்வாங்க, கொலை செய்ய துணிவார்கள். இவர்களை பார்த்து இவர் ஓசையிருக்க அருவாள் எடுத்தால் யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கோடாரி எடுத்தால் யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்கங்கிற பேரில் ஆளாளுக்கு அங்கங்கே முளைப்பானுங்க. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் திமுக அரசு. இவர்களே மறைமுகமாக நம்ம கட்சியில் தான் இருக்காங்க, அதனால் அவங்கள பாதுகாப்போம்னு இருந்தால் இது நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. மாறாக இன்னும் போயிடும். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்ததோ அந்த இடத்த கொண்டு போய் விடுற வேலை தான் இது. சட்ட ரீதியான நடவடிக்கையை காவல்துறை விரைந்து பதிவு செய்து அந்த நபரை கோடாரி விஜய் கைது செய்யப்பட வேண்டும். நன்றி பாரி. நன்றி.